ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொண்டு அதனுடன் சேர்ந்து விநாயகரினுடைய ஆலயங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இந்த விநாயகர். நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், இங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கணபதி ஆலயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாலி அப்படிங்கிற ஊரில் சித்தி விநாயகர். இந்த ஆலயத்தினுடைய சரித்திரம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, அதனால் ராசி பலனை பார்த்து விட்டு நான் சரித்திரத்தை சொல்கிறேன். மேஷராசி நேர்களுக்கு ரொம்ப ஒரு அமோகமான நாளாக இருக்கும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் இந்த சதுர்த்தி பஞ்சமி சேர்ந்த இந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் இந்த ராகு காலத்தில் துர்கையை பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவர்கள், கன்னி பெண்கள் மற்றும் திருமணமாகி விவாகரத்திற்காக இருக்கக்கூடியவர்கள், இல்லை கல்யாணம் ஆயிட்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இன்றைய நாளில் இந்த ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இப்போ 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் மற்றும் 11 லாபத்தில் வந்து சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நம்மளை எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னேற்றம் உண்டு. பஞ்சமி திதி கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக உண்டு. பஞ்சமி திதியான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை பெண் தெய்வ வழிபாடுகள் மேஷராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமையுது. பாக்கியத்தில் வந்து சனி பகவான் நல்ல ஒரு திருப்தியான ஒரு தொழில் விஷயம் மற்றும் வேலை எல்லாமே கொடுக்குறார். பட் சின்ன சின்ன தடங்கல்கள், வரக்கூடிய பதவி உயர்வு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை வீடு மாற்றணும்னு நினைக்கிறோம் அமைய மாட்டேங்குது, கடன் கேட்குறேன் தரமாட்டேங்கிறாங்க, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதற்கு இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இன்று செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி பஞ்சமி ரெண்டு திதியுமே இன்னைக்கு இருக்கு, அதனால விநாயகர் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்ய முடிஞ்சா கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து 10 பேருக்கு நீங்கள் கொடுங்க. அது காலை நேரத்தில் கொடுக்கணும், ஏன்னா கார்த்தால ஒரு கொஞ்சம் நேரம் தான் சதுர்த்தி இருக்கு, அதுக்கப்புறம் பஞ்சமி வந்துடுது. சாயங்காலம் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த செவ்வாய் ஹோரை உண்டு. ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அரளி மாலையை போட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிங்கன்னா எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான ஒரு நாள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பல குழப்பங்களுக்கு இடையே உங்களுக்கு வெற்றிகளும் நிச்சயமாக உண்டு. இப்போ நமக்கு கூட நல்ல நேரம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நிச்சயமாக வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனம் நிறைவான நாளாக அமைகிறது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு அவரினுடைய அனுகிரகத்தினால சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருப்போம், அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும், அதுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி எத்தனையோ விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலகத்திலையும் நல்ல பேர் புகழ் எல்லாம் உண்டு. வியாபாரங்கள் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் வியாபார முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த பஞ்சமி மற்றும் சதுர்த்தி இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு மிதுன ராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம ராசிநாதன் சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அறக்க பறக்க இந்த வேலைகள் எல்லாம் செய்யாமல் நிதானமாக யோசித்து பண்ணலாம். இந்த பஞ்சமி திதியான இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் லலிதா சகஸ்ரநாமம் படித்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு எத்தனை முடியுமோ வாசன மலர்கள் வாங்கி போடுங்க, அத்தனைக்கு அத்தனை சந்திரனுக்கான தோஷம் நிவர்த்தியாகும். சிம்மராசி நேயர்கள், இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் வந்து நமக்கு 5ஆம் இடத்துல புதன் சுக்கரனோடு சேர்ந்த இந்த சஞ்சாரம் வந்து
சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமையும். எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு சற்று மனக்குழப்பத்தை எல்லாம் கொடுத்தாலும் கூட வெற்றியை நிச்சயமாகவே தருவார். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் மிகவும் சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது. விநாயக பெருமானினுடைய வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பை தரும். காலை நேரத்தில் விநாயகரையும் மாலை நேரத்தில் முருகப்பெருமானையும் சென்று தரிசனம் செய்தால் எண்ணங்கள் நிறைவேறும். அது மாதிரி ஒரு நல்ல சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே குளத்தில் மீனெல்லாம் இருக்குன்னா இன்றைக்கி பொறி போடுங்க, அதுவுமே ஒரு பெரிய தோஷ நிவர்த்தி தான். கன்னிராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும், அது ரொம்ப மனசுக்கு குஷியாக இருக்கும். இது பண விவகாரமோ இல்லை மற்ற வேலை விஷயங்களோ இருக்காது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்வது இல்லை, நமக்கு வந்து ஒரு மனசில் சில விஷயங்கள் உறுத்திட்டே இருக்கும். ஏன் இவங்க கோச்சிக்கிட்டாங்க, இல்லை ஏன் இவங்க பேசலை, நம்ம பையன்கிட்ட என்ன சொன்னோம், பையன் பேசாமல் இருக்கானே, இல்லை பொண்ணு பேசாமல் இருக்காளே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசில் வந்து ஒரு உறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு இன்றைக்கி தீர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் சந்தோஷங்களும் நிச்சயமாக உண்டு. இந்த நாளில் விநாயகர் பெருமானையும் மற்றும் முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாகும். துலாம் ராசி நேயர்கள், ராசியில் கேத்து பகவான் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள், அதுவும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த பண விவகாரத்தில் இந்த வருஷம் பூராவுமே ஒரு மனக்குழப்பமாகவே இருக்கும். அதற்கு ஒரு நல்ல தெளிவான பதிலோ இல்லை நமக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவுகளோ இந்த நாளில் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. ஏற்கனவே இருந்த குழப்பங்களும் தீர்ந்து நண்பர்களின் உதவியால் இந்த குழப்பங்கள் சரியாகும். இன்றைய நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி காலை நேரத்தில் அர்ச்சனைகள் செய்வது சிறப்பு. மாலை வேளையில் இன்றைய நாளில் துர்கையை வழிபாடு செய்து மற்றும் வீர அகோர பத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனைகளும் செய்தால் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவதற்கு நல்ல பரிகாரமாக அமையும். விருச்சிகராசி நேயர்கள், இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நண்பர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவார் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பண வருவாயை ஈட்டி தரும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம், நல்ல ஒரு வெற்றி நாளாக அமையும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இந்த நாள் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பண வருவாயும் நன்றாக இருக்கும் மற்றும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும், மருத்துவ செலவுகளும் குறையும். விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதம் இருந்தால் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள், லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். இன்றைக்கி வந்து தனுசு ராசி நேயர்கள் வணங்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாகப்பிரதிஷ்டை செய்த விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் விநாயகருக்கு அரச மரத்துக்கு இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தால் தோஷ நிவர்த்தியாகும், எண்ணங்களும் நிறைவேறும். பல நாட்களாக நமக்கு தடையாக இருந்த ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம் இல்லையா, அதற்கு இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அரச மரத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டை, இதற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும், காரியங்கள் சித்தியாகும். மகர ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு அலைச்சலான நாளாக இருக்கும். ஒரு பரபரப்பான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் நல்ல ஒரு சந்தோஷமும் முன்னேற்றமும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு முன்னேற்றங்களும் மற்றும் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கலாம் இன்றைய நாளில். மாலை பொழுதில் இன்று வீரபத்ரருக்கு தீபமேற்றி வணங்க நமக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மகர ராசி நேயர்கள் முடிந்தால் இன்றைய நாளில் எல்லை தெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்களுக்கு தீபமேற்றி வணங்கலாம் மாலை நேரத்தில். கிரகதோஷங்கள் நிவர்த்தியாவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நினைத்த காரியங்களும் வெற்றியடையும். கும்பராசி நேயர்கள், ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாக அமைகிறது.
ஒரு சில காரணங்களுக்காக இன்றைய நாளில் உங்களுக்கு காலை நேரத்தில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் குழப்பங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம். குழந்தைகளால் இருந்த குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தக்கூடிய குழப்பங்களும் தெளிவு பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கான புத பகவான் லாபத்தில் இருப்பது குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகரை வழிபட விக்னங்கள் தீரும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் 12 இடத்துல இருக்கிறதுனால விரைய செலவுகள் காத்திருக்கிறது. அது நண்பர்கள் மூலமாகவும் இருக்கலாம் அல்லது உறவினர்களுக்காகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு காலை நேரத்தில் சற்று மறதிகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். இருந்த போதிலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உறவினர்களால் சற்று காலையில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளில் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்கள், இன்று விநாயகரையும் மற்றும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட இந்த நாள் நல்ல நாள். என்ன நேயர்களை, 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு அழகான விநாயகர் ஆலயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய சரித்திரம், புராண கதை வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனாவில் இருக்கக்கூடிய பாலி அப்படின்னு ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து பீமா நதி ஓடக்கூடிய இடத்துல வந்து இருக்குது. அழகான ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இது வந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய விநாயகர், சித்தி விநாயகர்னு பேர். சித்தி விநாயகர் வந்து ஒரு குன்றின் மேல் இருக்கார், அதனால தான் இந்த இடத்துக்கே வந்து சித்தி டேக் அப்படின்னு பேர். இந்த கர்ப்ப கிரகம் வந்து 15 உயரம் மற்றும் 10 நீளம். எவ்வளோ பெரிய விநாயகர்னு பாருங்கள். இங்கே இந்த நதியில் வந்து ஒரு ஆரவாரமே இல்லாத ஒரு அமைதியான நதியாக இந்த பீமா நதி வந்து இருக்குது. இந்த இடத்துல வியாசரும் ஹோமங்கள் செய்த இடம். இது வந்து பஸ்மமாக இருந்ததாம். அந்த ஹோமம் செஞ்ச இடம் வந்து பஸ்மமாக இருந்ததாகவும் புராண கதைகளில் வந்து சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து இந்த இடத்தில் விநாயகரை நினைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். இது என்னத்திற்காக அவர் பிரார்த்தனை பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணுறார் இல்லையா, அந்த சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மாவுக்கு வந்து படைக்கும் தொழிலை கொடுக்கிறார் ஈசன். அந்த படைக்கும் தொழிலை பிரம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது மது கைடபன் அப்படிங்கிற இரண்டு அரக்கர்கள் வந்து விஷ்ணுவினுடைய காதிலிருந்து வருகிறார்கள். இந்த மது கைடபன் அப்படிங்கிற இரண்டு அரக்கர்களும் அந்த பிரம்மாவுக்கு வந்து அவருடைய படைக்கும் தொழிலை செய்ய விடாமல் தடை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலில் நல்ல ஒரு நித்திரையில் வந்து இருக்கிறார். அப்போ அந்த நித்திரையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை எழுப்பணும் இல்லையா. அப்போ பிரம்மா போய் நித்ரா தேவிகிட்ட கேட்குறாராம், தயவு செஞ்சு நீ அவர்கிட்டருந்து போ, எங்களுக்கு அவரினுடைய அந்த உதவி தேவை அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவை எழுப்புவதற்கு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அவர் வந்து விழித்து கொள்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் படைக்கும் தொழிலை வந்து செய்ய விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மகாவிஷ்ணு வந்து போரிடுறதுக்காக மது கைடபர்கள் இடத்தில் வருகிறார். பல வருடங்களாக இந்த போர் நடக்குது, அவரால் முடியல. அப்போ ரொம்ப மனசுக்கு கவலை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கந்தர்வனாக மாறிவிடுகிறார். மாறி அவர் வந்து வீணை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வீணை இசை வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவுது. அப்போ என்ன ஆறுதுன்னா, சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்திலையும் அந்த இசை வந்து போகுது. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறார், ரெண்டு பூதகணங்களை கூப்பிட்டு, அவருடைய கணங்களை கூப்பிட்டு, போய் யார் இது இந்த இசையை மீட்டுகிறார்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஞானத்தினால் அது நாராயணன் தான், அந்த மகாவிஷ்ணுவினுடைய அந்த சங்கீதம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. உடனே ஈசன் வந்து மகாவிஷ்ணு இடத்தில் வந்து, இப்படி நீங்கள் மனசு கவலைப்பட்டு நீங்கள் வீணை வாசிக்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு கவலைன்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் நீண்ட காலம் போரிடுறேன், ஆனால் மது கைடபர்களை என்னால் வெல்ல முடியல, அதனால தான் மனசில் ரொம்ப கஷ்டம் வந்து வீணை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஈசன் சொல்கிறார், நீங்கள் செய்த தவறு விநாயகரை வணங்காமல் வந்தது தான். அதனால் எந்த ஒரு விஷயத்திற்குமே விநாயகரை வணங்கிவிட்டு நீங்கள் செஞ்சுருக்கணும். நீங்கள் விநாயகரை வணங்கினால் உங்களுக்கு இந்த கஷ்டம் தீரும்னு ஈசன் சொல்கிறார்.
உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், தபஸ் பண்ணுறார். அப்போ ஈசன் வந்து ஓம் விநாயகாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அவருக்கு வந்து சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணுவும் கண்ணை மூடிக்கொண்டு தபஸ் வந்து இந்த குன்றின் மேல் வரார். நம்ம சொன்னோமே இந்த ஒரு சின்ன குன்று அப்படின்னு சொல்லி அந்த குன்றின் மேல் வந்து மகாவிஷ்ணு அமர்ந்து கொண்டு அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். விநாயகரும் தன்னுடைய அவருக்கு சொன்ன அந்த மந்திரத்தில் ரொம்ப மனம் உவந்து அங்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த மது கைடவர்களை வந்து வதம் பண்ணுவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும்னே விநாயகரினுடைய அருளோட திரும்பவும் போருக்கு போகிறார். அங்கே போருக்கு போகும்பொழுது அப்பவும் அவரால் வந்து அந்த மது கைடவர்களை ஜெயிக்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மது கைடபர்கள்ட்ட இவர் கேட்குறார், உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கன்னு. அவங்க ரெண்டு பேரும் இலக்காரமாக சிரித்தாங்களாம், இத்தனை வருஷமாக சண்டை போடுறீங்க, என்ன நீங்கள் வெல்ல முடியல, நீங்கள் வரம் கேட்குறீங்களே, மகாவிஷ்ணுவே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேணும், நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு வந்து வரத்தை வந்து அவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அவர் சொல்கிறார், ஏன்னா அந்த இடம் முழுவதுமாக நீர் நிறைந்திருந்ததாம். அப்போ மது கைடபர்கள் சொன்னாராம், நீர் இல்லாத இடத்தில் எங்களுக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வரூபம் எடுத்து மது கைடபர்களை தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு வதம் செய்தாராம் தன்னுடைய சக்ராயுதத்தினால். விநாயகருக்கு இந்த இடத்தில் ஆலயத்தை நிறுவித்தாராம். அந்த ஒரு 15 அடி அந்த கர்ப்பகிரகம் சொன்னோம் இல்லையா, அது மகாவிஷ்ணு வந்து ஸ்தாபனம் பண்ண ஒரு இடம். அப்போ மகாவிஷ்ணுவுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுத்ததுனால, வெற்றியை செய்து கொடுத்ததுனால இந்த விநாயகருக்கு சித்தி விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே பிரார்த்தனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு இடம்தான் இந்த சித்தி விநாயகர் ஆலயம். இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் விநாயக பெருமான் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரத்தை வெற்றி அடைய செய்கிறார். இதுதான் இந்த பாலி அப்படிங்கிற இடத்துல இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய விநாயகரினுடைய ஆலயம். இந்த குன்று வந்து 5 கிலோமீட்டர் தூரம் உடையது. அதனால் இந்த குன்றை வலம் வருவது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மகாராஷ்டிரா போகும்பொழுது இந்த இடம் பாலி அப்படிங்கிற இடத்துல இந்த சித்தி விநாயகரை குன்றின் மேல் சென்று தரிசனம் செய்து அவரின் அருளை பெறுவோம். என்ன நேர்களே, இன்றைக்கி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இன்றைய சுபதினமில் நம்ம ராசிபலன் மற்றும் ஒரு அழகான ஆலயத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.